श्री राम राम वैदिक श्री हे श्री सीताराम गुरुकुलम सार्बाह अमासोमवती अपडीने सोल्लकूडिया अमासोमवारम अंद पुण्यकालत्त पत्ती सिरिद सोल्लाम अपडीने सोमवारम्ना तिंगक्किळमै अमावास्या तिथियोड अद सेरंदा रोम्ब पुण्यमा पुण्यकालमाह सोल्लप्पट्टिरुक्कु अमावास्या तु सोमेन सप्तमी भानुना सह चतुर्थी भूमिपुत्रेण सोमपुत्रेण चाष्टमी चतस्रस्तिथयस्त्वेताः सूर्यग्रहण सन्निभाः स्नानं दानं तथा श्राद्धं सर्वं तत्र अक्षयं भवेत् अप्पडिनु धर्मशास्त्रं इंद तिंगक्किळमैले अमावास्या तिथि सेर्ना अदु सूर्यग्रहणत्तुक्कु तुल्यं अप्पडिनु सोल्लप्पट्टिरुक्कु इंद पुण्यकालं 2023 फिब्रवरी 20 ஆம் தேதி சம்பவிக்கிறது எல்லாரும் இத உபயோகப்படுத்திக்கணும் இதுல பண்ணக்கூடிய ஸ்நானங்களுக்கும் தானங்களுக்கும் அக்ஷயமான புண்ணியங்கள் உண்டு இந்த தினத்துல விசேஷமாக அரசவர பிரதட்சணம் அஸ்வத்த பிரதட்சணம் அது ரொம்ப புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அஸ்வத்த சர்வவிருட்சாணாம் அப்படின்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில எல்லா மரங்களுக்குள்ளேயும் நான் அஸ்வத்த மரமாக அரச மரமாக இருக்கேன் அப்படின்னு பகவானுடைய வச்சனம் அப்படி அஸ்வத்தங்கிறது பகவத் ஸ்வரூபம் மூலதோ பிரம்மரூபாய மத்தியதோ அக்ரத சிவரூபாய விருட்சராஜாய தே நமஹ அப்படின்னு அடிபாகம் பிரம்மாவனுடைய ஸ்வரூபம் மத்தியபாகம் நடுபாகம் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்வரூபம் அக்ரபாகம் கிளபாகம் வந்து பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படி சகல தேவதா ஸ்வரூபமாக இருக்கு இந்த அரசமரம் இந்த அரசமரத்தை காலவேளையிலே ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தனாக இருந்துண்டு அந்த தம்பதிகளாக போய் பிரதட்சணம் பண்ணணும் தம்பதிகளாக பிரதட்சணம் பண்ண முடியலே அப்படின்னா அந்த பெண்மணியாவது போய் பிரதட்சணம் பண்ணணும் 108 முறை பிரதட்சணம் பண்ணணும் பிரதட்சணம் பண்றச்சே ஸ்லோகங்கள் சொல்லிண்டு பகவன் நாமாக்களை சொல்லிண்டு பிரதட்சணம் பண்ணணும் இன்னும் 108 முறை பிரதட்சணம் பண்றச்சியும் ஒவ்வொரு முறை பிரதட்சணம் பண்ணும் பொழுதும் பக்ஷணங்களையோ பழங்களையோ இல்ல வஸ்திரங்களையோ இல்ல ஸ்வர்ணங்களையோ ஒவ்வொரு முறை பிரதட்சணம் பண்றச்சியும் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த அஸ்வத்த அரசமரத்துக்கு அடியில போடணும் இப்படி 108 பக்ஷணங்கள் அல்ல 108 வஸ்திரங்கள் அல்லது 108 பழங்கள் இவ்வாறு போட்டுட்டு அதை விநியோகம் பண்ணிடணும் அங்க இருக்கிறவாளுக்கே அதை கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பீஷ்ம பிதாமகர் இந்த விஷயத்தை பஞ்சபாண்டவாளுக்கு கிருஷ்ண பரமாத்மாவருடைய சந்நிதியில சொன்னதாக பரிஷ்யோத்தர புராணம் நம்மளுக்கு சொல்றது ஃபலைஹி புஷ்பைஹி ததா பக்ஷ்யைஹி வஸ்திராத்யேரபி பாண்டவா குர்யாத் பிரதக்ஷணாவர்த்தம் சாபி பூர்ணபலம் லபேத் அப்படி பீஷ்மருடைய வாக்கு இன்னும் இந்த அஸ்வத்த பிரதக்ஷணம் பண்றதுனாலே அக்ஷஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஸ்வப்னம் துர்விசிந்தனம் சத்ருகுணாந்த சமுத்தானம் அஸ்வத்த சமய பிரபோ அப்படின்னு பிரார்த்தனா ஸ்லோகம் இவனுக்கு நரம்பு வியாதிகள் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான வியாதிகளும் போறது நரம்பு சம்பந்தமான வியாதிகள்லாம் போறது துஷ்வப்னங்கள்லாம் போறது கெட்ட எண்ணங்கள்லாம் போறது இவனுக்கு சத்ருக்கள்னால ஏற்படக்கூடிய பாதைகள்லாம் விளங்குறது சத்சந்தானங்கள் ஏற்படுறது குழந்தை பேர் இல்லாதவாளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியமானது கிடைக்கிறது கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் தீர்க்கமான ஆயுஷ் கிடைக்கும் இப்படி சகல விதமான ஸ்ரேயஸும் இவனுக்கு கிடைக்கப்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன ரீதியில இன்றைய தினத்துல எல்லாரும் அந்த அஸ்வத்த பிரதட்சணத்தை பண்ணி ஸ்ரேயஸ அடையணும் இன்னும் இந்த அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணி அந்த அன்னதானங்கள் பண்றது ரொம்ப விசேஷம் அதாவது கொடுக்க நீர்மோர் பானகம் கொடுக்கறது தீர்த்தங்கள் கொடுக்கறது கலந்த சாதம் பண்ணி கொடுக்கறது தைரஞ்சாதம் பண்ணி விநியோகம் பண்றது பக்ஷணங்கள் பண்ணி விநியோகம் பண்றது இதெல்லாம் ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும்ங்கிறார் அஸ்வத்த மூலமாஸ்ரித்ய சாகாண்ணோதக தானதஹ ஏகஸ்மின் போஜிதே விப்ரே கோடி பிராமண போஜனம் அப்படின்னு ஒருவனுக்கு அன்னதானம் பண்ணா ஒருவனுக்கு தீர்த்த தானம் பண்ணா ஒருவனுக்கு பக்ஷண தானங்கள் பழதானங்கள் பண்ணா கோடி பேருக்கு நீ அன்னம் போட்ட புண்ணியம் கிடைக்கிறது அன்னதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்ன ரீதியில இந்த மகா புண்ணிய காலத்தை எல்லாரும் உபயோகப்படுத்திட்டு அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரங்களாக ஆகணும் அப்படின்னு வைதிக ஸ்ரீஹி ஸ்ரீ சீதாராம குருகுலம் சார்பாக நாம் தெரிவிக்கிறோம் ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா